பாகுபலி படத்தின் மிக முக்கியமான கதாபாத்திரம் என்றால் அது நம்ம சத்யராஜ் தான். படத்துல நிகழும் திருப்பங்கள் யாவும் கட்டப்பா என்கிற கேரக்டரை சுற்றியே நடப்பதும் அந்த கேரக்டரை சத்யராஜ் அப்பளுக்கு இல்லாமல் சுமந்திருப்பதும் நிச்சயம் பாராட்டப்பட வேண்டிய விஷயம். நடுவில் சில ராஜவம்சத்தின் திமிர்தனத்தை ஒரு தலித்திரம் காட்டுவதா என்று பாகுபலிக்கு சாதி சாயம் பூச முயன்றதெல்லாம் அநியாயத்தின் உச்சம். அதே ராஜவம்சம் தான் என் குழந்தைய முதல்ல நீதான் ஏந்த வேண்டும், என் அப்பன் ஸ்தானம் உனக்கு என்று டைலாக் பேசுகிறது. இந்த காட்சியை வசதியாக மறந்துவிட்டது சாதி அரசியல். போட்டோம், நம்ம சொல்ல வந்த விஷயமே இது இல்ல. கட்டப்பாவாகவே வாழ்ந்திருக்கும் சத்யராஜ் நியாயமா என்ன செஞ்சிருக்கணுமோ அதை செய்யாமல் விட்டதால் தியேட்டர்களில் எழுகிற கூச்சலும் வலைத்தளங்களில் வருகிற விமர்சனங்களும் சத்யராஜின் பணத்தாசையை அப்பட்டமாக வெளிப்படுத்திவிட்டது. பாகுபலி பார்த்த எவரும் இனி ரம்யா கிருஷ்ணனை பார்க்கிற போது ராஜமாதா என்று எழுந்து வணங்காமல் இருக்க முடியாது. சத்யராஜை பார்க்கிற எவரும் கட்டப்பா என்று நேசிக்காமல் இருக்க முடியாது. ஆனால் அவ்விரு கேரக்டர்களுக்கும் இழுக்கு தேடி தருகிற வகையில் ரம்யா கிருஷ்ணனின் கணவராக ஒரு விளம்பர படத்தில் தோன்றி, அதுவும் ராஜாராணி உடையில் தோன்றி, பாகுபலி தலையில் பாலிட்டால வார்த்திருக்கிறாரு சத்யராஜ். இந்த தவறில் பாதி பங்கு ரம்யா கிருஷ்ணனுக்கும் உண்டு. கொடுமை என்னன்னா, பாகுபலி ஓடும் தியேட்டர்களில் இடைவெளியில் இந்த கருமத்தை ஒளிபரப்புகிறார்கள். பாப்கார்னோடு உள்ள வரும் ரசிகன் என்னையா கட்டப்பாவுக்கும் ராஜமாதாவுக்கும் கள்ளக்காதலா என்று கமெண்ட் அடிக்க, தியேட்டரே கொள்ளென்று சிரிக்கிற அளவுக்கு நாரகாசமாக இருக்கிறது அந்த காட்சி. இந்திய சினிமாவின் வாழ்நாள் சாதனை படமான பாகுபலியில் என்ன மாதிரியான கேரக்டர்ல நடிச்சிருக்கிறோம், அதுல ரம்யா கிருஷ்ணன் என்னவாக தோன்றியிருக்கிறார் என்பதெல்லாம் சத்யராஜ் என்கிற மகா கலைஞனுக்கு தெரியாமல் இருந்திருக்கிறார். கேவலம் பணத்திற்காக இத்தகைய விளம்பரங்களில் நடித்து பாகுபலியின் பெயரை கெடுத்த சத்யராஜை யார் மன்னிச்சாலும் இந்த காவியத்திற்காக ரத்தம் சிந்திய ராஜமௌலி மன்னிக்கவே மாட்டார்.